ஐம் சாரி ஃபார் தட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் தூங்கினேன் எனவேஸ் ஸோ கைஸ் என்ன மாதிரி ட்விஸ்ட் ஓடுது என்ன மாதிரி பிஆர் அட்டம் சான்ஸ் எல்லாம் வேற லெவலில் போயின்னு இருக்குது இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் பிலீவ் த ட்ரூத் வில் ஆல்வேஸ் வின் உண்மை ஜெயிக்கும் விபோர் ஆனந்த் விபோர் ஆனந்த் வந்து ஒரு வேறு லெவலில் இப்போ ரீசண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்காரு அவர் வந்து சில லைவ் ஸ்ட்ரீமில் வரும்போது நிறைய கான்ஃபிடென்டான மெசேஜஸ்லாம் கொடுத்துன்னு இருக்காது பிகினிங் ஆஃப் விபோ ஆனது வந்து ஐ ஒஸ் நாட் ட்ரஸ்டிங் ஹேம் பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹோப் ஐ கேன் சி இஸ் வேர்ட்ஸ் அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தட் சிபிஐ அண்ட் எய்ம்ஸ் மெயினாக சிபிஐ வந்து அவங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்க நீங்களாம் கவலே படாதீங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் சுஷாந்தோட ஃபேன்ஸ் சுஷாந்தோட வாரியர்ஸ் சுஷாந்தோட சப்போர்ட்டர்ஸ் நீங்களாம் வந்து கண்ட நியூஸ்லாம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிடுறீங்க ஸோ அதெல்லாம் நடக்காது நடக்கவும் விடமாட்டோம் ஸோ தைரியமாக இருங்க நீங்கள் எப்படி வாய்ஸ் வாய்ஸ்அட் கொடுக்குறீங்களோ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணினே இருங்க வி வில் வின் அப்படின்னு விபுரா ஆனந்த் ஒரு சைடில் கொடுத்துன்னு இருக்காரு டே நைட்டாக இந்த எய்ம்ஸ் ரிப்போர்ட் எனக்கு காற்றில் அந்த லைவில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் த எம்ஸ் ரிப்போர்ட் த டைரக்டர் மிஸ்டர் குப்தா அவர் வந்து நிறைய இடத்துல வந்து வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு ஃபைனலாக பாவம் அவரோட கெட்ட நேரம் ரிப்பப்ளிக் டிவிக்கு பிளஸ் அர்னாப் கிட்ட பர்சனலாகவே அவரோட சேட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதாவது இது வந்து ஒரு மர்டர் தான் இது வந்து நிறைய விஷயம் நடக்குது முன்னாடியே வந்து சுஷாந்த் இறந்த நாள்லேருந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து க்ளீன் அப் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எங்கள் கண்ணுக்கு தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மர்டர் தான் அது மாதிரி அர்னாப் கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காரு அண்ட் ரிப்பப்ளிக் டிவி ரிப்போர்ட்டர் கிட்ட கால்லேயும் பேசியிருக்காரு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இட் இஸ் லிட் பிட் டிசப்பாயின்ட்டிங் லிட் பிட் ஷாக்கிங் அதாவது ஒரு எய்ம்ஸ் ஹெட் இந்த லெவலுக்கு வந்து வேற வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் இந்த சுச்சுவேஷன் அதாவது சுஷாந்த் கேஸுக்கு வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து சான்ஸ் இல்லை நம்ப முடியல ஷாக்கிங்காக இருக்குது இருந்தாலும் அவரோட நேம் இப்போ டேமேஜாக இருக்குது அண்ட் த சேம் டைம் அவர் வந்து கொடுத்த சில நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து ஆஸ் பர் சிபிஐ சிபிஐ வந்து இப்போ சொல்கிறாங்க நீங்களாம் வந்து எய்ம்ஸோட ரிப்போர்ட் ஏன் நம்புறீங்க எய்ம்ஸ் ஏன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எய்ம்ஸ் ஏன் வந்து மீடியா சேனல்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ரிப்போர்ட்லாம் ஷேர் பண்ணணும் அவருக்கு எந்த ரைட்ஸ் இல்லை அவங்க வந்து எங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணணும் நாங்கள் தான் பப்ளிக்கிட்ட ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபைனல் அண்ட் ஃபைனல் ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அதாவது ரிசல்ட் வெதர் இட்ஸ் இட்ஸ் மர்டர் அண்ட் இட்ஸ் அண்ட் திஸ் அண்ட் தேட் ஸோ இப்போ சிபிஐ வந்து ஒரு சைடில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வேணால் பேசுங்க எங்களோட வேலை நடந்து தான் இருக்குது நாங்கள் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை எய்ம்ஸும் அஃபிஷியலாக எது ஆனா இந்த எதுக்கு வந்து சில சேனல்ஸ்க்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எங்களோட ரிப்போர்ட் கூடி சீக்கிரத்தில் வெளியே வரும் வந்த உடனே உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் துப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் சேனல் ரிப்பப்ளிக் டிவி டைம்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தால் அவங்களும் சடனாக பெல்ட் ஏஸ்ட்டாங்க இன்றைக்கி வந்து திருப்பி ட்ராக்கு வந்திருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இப்போ கன்ஃபியூஷன் ட்ராக்கில் இருக்காங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பிஆரோட பேமெண்ட் அப்படி தெளிவாக போய்டுருக்கு ஸோ நிறையா நியூஸ் சேனல்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த டேப்பு வெளியே வந்ததால் அதாவது ரிப்பப்ளிக் டிவி இந்த டேப்பை வெளியே காமிச்சதால் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஆஹா இத்தனை நாளாக நம்ம வந்து சூசைட் சூசைடுன்னு நினச்சிருந்தோமே இத்தனை நாளாக வந்து இது முடியும் முடியும் நினச்சிருந்தோமே இப்போ திருப்பி இந்த கேஸுக்கு ஒரு ஒரு ட்விஸ்ட்டு வந்திருக்கேன் சீகாய் சிம்பிள் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தா கூட நீங்கள் என்ன ஒன்று மூடி மறைச்சா கூட ஒரு நாள்ல ஒரு நாள் கடவுளே உங்களுக்கு வந்து ஒரு வழி காண்பாரு அது தான் ரிப்பப்ளிக் டிவி எனக்கு டபால்னு ஒரு பத்து மணிக்கு வந்து ஒரு பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க த சேம் டைம் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து ரிப்பப்ளிக் டிவி நியூஸை பார்த்து நிறைய சேனல்ஸ் வந்து அப்படியா இருக்கு ஸோ நாவ் கிளியர்லி சிபிஐ செட் கிளியர்லி ஆனந்த் செட் கிளியர்லி லோட பீப்புள் ஆர் சிங் வெற்றி நம்ம சைடில் நிச்சயம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் இது ஒன்று இஷ்கன் பந்தாரி இஷ்கன் பந்தாரி ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பேக் லைவ்ல வந்திருக்காரு அவரும் இது தான் சொல்லியிருக்காரு சிபிஐ பற்றி அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ் ஒரு லாயர் இந்த கேஸை ரொம்ப க்ளோஸாக பார்த்துன்னு இருக்காரு நான் உங்களுக்கு எல்லாம் வீடியோவில் சொன்ன மாதிரி நியூஸில் வர ரிப்போர்ட்ஸ் இவருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அங்கே வரும் சேம் வித் கோஸ் டு விபோர் ஸோ இவரும் அதான் சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு எல்லோரும் காமாருங்க சிபிஐ நம்புங்க என்ன வேணால் பிஆர் ஸ்டண்ட் நடக்கட்டும் என்ன சேனல் வேணால் எது வேணால் போடட்டும் எல்லோருக்கும் வந்து ஒரு நாளில் ஒரு நாள் உண்மை வரும் அண்ட் சிபிஐவும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க யாருமே நம்பாதீங்க நாங்கள் ஒன்றும் கேஸை பார்த்து தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒன்றும் ஒரு ஃபைனல் டிசிஷன் ஒன்று வரலை அண்ட் இன்கேஸ் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்போம் அப்போ வந்து நாங்கள் சொல்லுவோம் இது ஒரு மர்டராக இல்லை சூசைடா அதுக்கப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட்டு போவோம் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ தமிழ் மக்களே இதுதான் நடக்குது இன்றைக்கி அண்ட் இட்ஸ் வெரி வெரி குட் டு சீ தட் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அதாவது இன்றைக்கி பத்து மணிக்கு அந்த நியூஸ் வந்தப்பறம் எத்தனையோ சேனல் வந்து பயங்கரமாக கத்தியிருந்தாங்க கலாய்ச்சிருந்தாங்க அதாவது சூசைடு தான் சில யூடியூபர்ஸ் கூட பாவம் சூசைட் தான் மென்டல் ஹெல்த் இஷ்யூ பற்றி பேசியிருந்தாங்க இப்போ அவங்களாம் வந்து கூடிய சிக்கத்தில் பாவம் அதாவது அவங்க நம்பி இருக்கவங்க அதாவது நியூஸ் சேனலாக இருக்கட்டும் அந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நம்பி இருக்க அந்த வியூவர்ஸ்க்கு உண்மைகள் தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க தட்ஸ் திங் எது நடந்தாலும் த ட்ரூத் ஜஸ்டிஸ் பசுஷாந்த் வில் பி அவுட் வெரி வெரி சூன் வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் நான் இப்போ தான் வந்து ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் அதோட ஸ்டோரியில் மை ஓன்லி விஷன் இஸ் சிம்பிள் ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் ஸோ தமிழ் மக்களேஸ் உங்களை வந்து இன்னைக்கு நைட் ஓர் நாளைக்கு மார்னிங் பிக் பாஸ் எபிசோட் டூவோட ரிவ்யூ உங்களை ஷேர் பண்ணுறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எந்த கான்டென்ட் உங்களோட ஷேர் பண்ணாலும் சுஷாந்தோட அப்டேட்ஸ் வில் பி அவுட் ஆன் அ டெய்லி பேசிஸ் எனி டைம் எனி நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன் பிக் பாஸ் கான்டென்ட்குள்ளே போன அப்புறம் ஆஹா சுஷாந்த் கேஸை மாந்துருவான்னு நினச்சிக்காதீங்க சான்ஸ் இல்லை உங்களை கூட சிக்கல நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன் ஆர் இன்னைக்கு நைட் நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ் அட் சேம் டைம் அப்டேட்ஸ் எனி டைம் வரலாம் வரத்துக்கு முன்னாடி யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு போஸ்ட் போறேன் ஹேவ் அ பியூட்டிஃபுல் மண்டே நைட் காட் பிளெஸ்ட் ட்யூஸ்டே இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சைன் அவுட் பண்ணுறேன் பீஸ்